தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிவன்மலை காங்கேயம் வட்டம் திருப்பூர் மாவட்டம். ஸோ ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்குங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா, வழக்கு எழுத்தர், சீட்டு விற்பனையாளர் அது டிக்கெட் செல்லர் சரிங்களா, அப்புறம் வந்து தட்டச்சர், காவலர், தோட்டக்காரர், திருவலகு, கூர்க்கா, உதவி மின் பணியாளர். ஸோ இது போன்ற பணிகளுக்கு எல்லாமே வந்து சிவன்மலை முருகன் கோயிலில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தை தவிர்த்து மற்ற மாவட்டத்தினரும் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன போஸ்ட்டு போட்டிருக்காங்க, என்ன ஏஜ் லிமிட், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இந்த பணிக்கு வந்து 18 முதல் 45 வயது உடைய இந்து மதத்தினர் மட்டும்தான் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கணுங்க. முதல் போஸ்ட் வந்து கிளர்க்கு, அது வழக்கு எழுத்தர். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 18,500 58,600 வரைக்கும் சேலரி ரேஞ்ச் இருக்குது. இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10வகுப்பு படிச்சிருந்தாலே போதும். அதே போல் டிக்கெட் செல்லர், அது சீட்டு விற்பனையாளர். ஸோ இந்த பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமே ஸ்டார்டிங் சேலரி 18,500 கொடுத்துருக்காங்க. இதுக்குமே நீங்கள் 10th படிச்சிருந்தால் போதுமானதான். இது வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் ஜாப்புங்க, டெம்பரரிலாம் கிடையாது, பெர்மனன்ட் ஜாப்பு தான். இதுக்கு வந்து நேர்முக தேர்வு மட்டும் இருந்து தான் வச்சுருக்காங்க. தட்டச்சர், ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைப்ரைட்டிங் வந்து முடிச்சிருக்கோம், தமிழில் ஹையரோ இல்லை இங்கிலீஷில் லோயரோ, இல்லை இங்கிலீஷில் ஹையரோ இல்லை தமிழில் லோயரோ, இல்லை ரெண்டுமே ஹையராக இருந்தால் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். தட்டச்சர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அடுத்து காவலருக்கு 4 போஸ்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானதான். தோட்டக்காரர் ஒரு போஸ்ட்டு, அப்புறம் திருவலகு அப்படிங்கிற கேட்டகரி கொடுத்துருக்காங்க, அதுக்குமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானதான். கூர்க்கா, ஸோ இந்த கேட்டகரிக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானதான் சரிங்களா. உதவி மின் பணியாளர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து 16,600 வந்து கொடுக்குறாங்க. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மின் கம்பி பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும், மின் உரிமம் வழங்கல் வாரியத்திடமிருந்து ஹச் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு லாஸ்ட் டேட்டு அப்படின்னா 17/5, அதாவது மே மாதம் 17ஆம் தேதி தான் கடைசி தேதி, மாலை 5:30 வந்து சேரும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா உதவி ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், சிவன்மலை, காங்கேயம் வட்டம், திருப்பூர் மாவட்டம் சரிங்களா. இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணோன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்கணுங்க சரிங்களா. ஒருத்தர் வந்து 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணால் தனித்தனியாக தான் விண்ணப்பிக்கணும். நீங்கள் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சான்றொப்பம், ஃபோட்டோவில் சான்றொப்பம் வாங்கியிருக்கணும், அது அட்டஸ்டேஷன் வந்து ஃபோட்டோ ஒட்டி அதில் அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும். அதே போல் உங்கள் கல்வி தகுதி சான்றிதழ் அனைத்துலேயுமே வந்து அட்டஸ்டேஷன், அது சான்றொப்பம் வாங்கியிருக்கணும் சரிங்களா. அதே போல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கினா அதாவது அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரிகளிலேருந்து ரீசெண்டாக ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். அது வந்து நீங்கள் ஒரிஜினல் அனுப்பிச்சி வைக்கணும் சரிங்களா. ஒரு காப்பி, நீங்கள் 2 காப்பி வாங்க, ஒரு காப்பி வந்து இன்றைக்கு போகும்போது கொண்டு போங்க, இன்னொரு காப்பி நீங்கள் அச்சு அனுப்பிச்சி விடுங்க. அதே போல் வந்து இறுதியாக பயந்த பள்ளி கல்லூரி, நீங்கள் வந்து 12th மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக அந்த ஸ்கூலில் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, இல்லை அந்த டிசிலே கான்டாக்ட் போட்டிருந்தா ஓகே. இல்லை நான் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன்னா டிகிரி படிச்சிருந்தது அங்கே அந்த இடத்துல கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். சப்போஸ் வாங்கலைன்னா உங்கள் காலேஜ் டீச்சில் வந்து நன்று குட் கான்டாக்ட் கேரட் கொடுத்துருந்தா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் சேர்த்து அனுப்பிச்சிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, என்னென்ன அட்ரஸ் வைக்கணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் வந்து ஒரு சின்ன கவரில், ஒரு போஸ்ட் கவர் சின்ன கவரில் 25 ரூபா ஸ்டாம்பு ஒட்டி அந்த ஸ்டாம்பில் வந்து உங்களுடைய அட்ரஸ் எழுதி வைக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்மு, கல்வி தகுதி சான்றிதழ், சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை இதோட ஜெராக்ஸ் சான்றிதழ், அப்புறம் அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும், அப்புறம் வந்து ஒரு சின்ன கவரில் 25 ரூபா ஸ்டாம்பு ஒட்டி உங்கள் அட்ரஸ் எழுதியிருக்கணும். இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் சரிங்களா. உங்களுக்கு வந்து அங்கே போய் சேர்ந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு அக்னாலஜ்மெண்ட் காணும், நீங்கள் பின் பண்ணி வச்சு அனுப்பிச்சி விடலாம், அங்கே போய் சேர்ந்துருச்சான்னு உங்களுக்கு இன்டிமேட் கொடுத்துரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நேர்முக தேர்வுக்கு அழைப்பாங்க. மற்றபடி எதுவும் ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, நேர்முக தேர்வு மட்டும்தான். இதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப்பு வந்து
சிவன்மலை கோவிலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க, சரிங்களா? சரி, இந்த பணிக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது, மற்ற எப்படி ஃபில் பண்ணுறதுக்கு எல்லாமே தனியாக நான் வீடியோ பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் நான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணணும், கான்டாக்ட் சர்வீஸ் ஃபார்மெட்டு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, கான்டாக்ட் சர்வீஸ் ஃபார்மெட் இருக்குது, எப்படி விண்ணப்பிக்கணுங்கிறத ஃபார்ம் வீடியோ பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறது கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா மே 17 கடைசி தேதி. இந்த காணொலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பருக்கும் இந்த தகவல் தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம்.